இது எங்கள் வீட்டு ரோஜா செடி. இது வச்சு எப்படியும் ஒரு 4 வருஷம் இருக்கும் இந்த ரோஜா செடி. அது பாட்டுக்கு அது வந்துக்கிட்டே இருக்கு. வயசான ரோஜா செடி அப்படியே இருக்கு. இது வந்து திருநத்தி பச்சாலை, திருநத்தி பச்சாலை வெதை போட்டேன், அது முளைச்சி நல்லா வந்திருக்கு. திருநத்தி பச்சாலை உங்கள் வீட்டு வெத்தலை கொடி வெளியிலையும் வச்சிருக்கிறேன், வெளியும் வச்சுருக்கிறேன், உள்ளேயும் வச்சுருக்கிறேன். இது எங்கள் வீட்டு வெத்தலை கொடி. இது வீட்டுக்கு முன்னால், வீட்டுக்கு பின்னாலேயும் இருக்குது வெத்தலை கொடி. அதை ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து சந்தனமாக சந்தன கலரில் இருக்கிற செம்பருத்தி, நிறைய பூச்சி வந்துருச்சு. அதனால் இதை நான் கட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணி திரும்பி பெருசாக வளர்றது போட்டிருக்கு. நல்லா தளர்ந்து வந்திருக்குது. சந்தன கலரில் அழகாக இருக்கும் அந்த ரோஜா, இந்த செம்பருத்தி. இது வந்து ஒத்த செம்பருத்தி. இது வந்து ரம்பா, ரம்பா இருக்காங்க, ரம்பா செடி. பிடிங்கி பிடிங்கி வச்சாவே வந்துடுது நிறைய. ரம்பா நிறைய வச்சுருக்கிறேன் பாட்டி. ரம்பா அப்பப்போ பிடிங்கி பாட்டி, வெஜிடபிள் ரைஸுக்கு, பிரியாணிக்கு, சிக்கனுக்கெல்லாம் போட்டுரு தாளிப்பேன் எடுத்து. வெத்தலை செடி பாருங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் வெத்தலை செடி. இதுலேயும் ஒரு செம்பருத்தி செடி இருக்குது, நிறைய செம்பருத்தி செடி வச்சுருக்கேன் பாட்டி. ஒத்த செம்பருத்தி நிறைய இருக்கும் பாட்டி வீட்டில். கடைக்கு போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். இதில் மல்லிகைப்பூ செடி, இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாத்தாக்காளி செடி ஒரு செடி இருக்குது. 10 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கீரை வரும், பறிச்சிடுவேன். இதில் அதை பறித்து வேறு பக்கம் நடுறதுக்கும் எனக்கு மனசு வரல, அதுலேயே தான் இருக்குது. இப்போ பறித்தேன் பாருங்கள், ஒரு 5-6 நாள் தான் ஆச்சு, திரும்பி நிறையா தொலைஞ்சி வந்துடும். இந்த மல்லிகைப்பூ செடியில் இந்த இதில் ஊசி மல்லியும் இருக்கும், அடுக்கு மல்லியும் இருக்கும். அதை பாருங்கள், மல்லிகைப்பூ முளைச்சிருக்கேன், பூத்திருக்கேன். மல்லிகைப்பூ பூத்திருக்கு, நிறைய மல்லிகைப்பூ பூத்துருச்சு. இது வந்து ஊசி மல்லி, நல்லா அழகாக இருக்கும், பெருசாக இருக்கும். இது வந்து அடுக்கு மல்லி, அது ஒரே தொட்டியில் இந்த செடி இருக்குது. ரெண்டு செடியும் வச்சுருக்கேன். இது வந்து பெரிய அடுக்கு மல்லி, அதுலேயும் பூத்திருக்கேன். நிறைய பூ பறிச்சிட்டேன் பாட்டி. இதுவும் வந்து ஊசி மல்லியும் அடுக்கு மல்லியும் இருக்கும் பாட்டி, பறிச்சிட்டேன் நிறையா. மொக்கு நிறைய விட்டுருக்கு பாருங்க, மொக்கு இருக்குது நிறையா. காலையில் பூ பறிச்சிட்டாங்க எல்லோரும். இது வந்து கத்தாழை செடி பாட்டி, சோப் செய்கிறதுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறேன். செம்பருத்தி இலையை யூஸ் பண்ணிக்கிறேன் சோப் செய்கிறதுக்கு. இது வந்து அடுக்கு செம்பருத்தி, பார்த்தீங்கன்னா மரமாக இருக்கும். இது வந்து அடுக்கு செம்பருத்தி, மரமாக இருக்கு, மரமாக ஆயிடுச்சு. பாட்டி காலையில் டீ குடிக்கும்போது என் பூனை நாய்ங்கெல்லாம் என் கூட வந்துச்சுங்க, அதனால் எடுத்தேன் பாட்டி. கோலம் போட்டுட்டேன், காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டிருக்கேன். இருங்க, நான் இப்படியே போகிறேன் பாட்டி. காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு டீ குடிக்கிறதுக்கு போனேன். எங்கள் நாய் என் பூனைலாம் என் பக்கத்தில் வந்துருந்தது, அதனால் நான் வந்து இது ஒரு வீடியோவாக போடுவோம், எடுத்து போடலாம், அவங்களாம் என் கூட இருக்காங்கன்னு சொல்லி பாட்டி டீ குடிக்கும்போது ஆசை தெளிச்சுட்டு. இதுதான் எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ். இந்த வாரம் இன்னொருத்தன் வந்து நிற்கிறான், இவன் வந்து இன்னொருத்தன், 3 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இன்னொருத்தன் என்ன, அது என்ன வேணும், என்ன உனக்கு தான் பால் நிறையா கொடுத்தேன்ல, குடிச்சல, பால் நிறையா கொடுத்தேன்ல, பிஸ்கட் பால் குடிச்சல, அப்புறம் என்ன கத்துற, அப்புறம் என்ன வேணும். அவன் எங்கே, இன்னொருத்தன் எங்கே போனான், இன்னொருத்தன் எங்கே போ, அவனையும் போய் கூப்பிட்டு வாப்போ. ஏண்டா ஏண்டா என்னடா வேணும்,
என்ன வேணும்? குப்பையெல்லாம் கலர்றியா காலையில்? குப்பை பாக்ஸில் குப்பை வச்சோம்னா குப்பை கலர். ஏன் இப்படி இருக்கிற? கொஞ்சம் கூட ரோஷமே இல்லை உனக்கு. ஏன் இப்படி பண்ணுற? கொண்டா கையை கையை கொடு கொடு அந்த கையை கொடு அந்த கையை கொடு அந்த கையை கொடு அந்த கையை கொடு திங்கிறதுக்கு தான் பார்க்கறது. கொண்டா கொண்டா நீ நல்ல பையன்தானே, நீ நல்ல பையன்தான்டா, நீ நல்ல பையன்தான்டா. சொல் பேசி கேட்பல்ல, நீ நல்ல பையன்தானே. குப்பையெல்லாம் கலரக்கூடாதுல்ல, குப்பையெல்லாம் எடுத்துக்கிறது கீழே கொட்டுவியா? கொட்டுவியா குப்பைய? கொட்ட மாட்டேன்னு சொல், இனிமேல் கொட்ட மாட்டேல்ல. பாட்டிக்கிட்ட சொல்லு, கொட்ட மாட்டேன் கொட்ட மாட்டேன் பாட்டி, இனிமேல் குப்பையெல்லாம் இழுக்க மாட்டேன் பாட்டின்னு சொல்வியா? நல்ல பையனாக இருப்பியா? எங்கே அவனுங்கெல்லாம் எங்கே? அவனுங்க ரெண்டு பேரும் எங்கே போனானுங்க? எங்கே போனானுங்க? அவனுங்களை போய் கூட்டிட்டு வா, போ போடா, போய் கூட்டிகிட்டு வா, போய் அவனுங்களை போய் கூட்டிகிட்டு வா, போ. ராமலிங்கம் எங்கே? தர்மலிங்கம் எங்கே? எங்கே போனானுங்க? போய் கூட்டிகிட்டு வா, போ. இப்போ ராமலிங்கத்தையும் குட்டுவா, தர்மலிங்கத்தையும் கூட்டிகிட்டு வா. இப்போ குட்டுவாடா தங்கம், போடா. பாட்டியோட பாட்டி டீ குடிக்க போகிறேன். என் பொண்ணு டீ போட்டு வச்சுட்டாங்க, இப்போ டீ குடிக்க போகிறேன். காலையில் எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு. என்னுடைய செல்லக்குட்டிங்க வந்து என் கூட நிற்கவும் எனக்கு ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு தோணுச்சு, எடுத்து போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டீ குடிக்க போகிறேன் பாட்டி. பாட்டி குடிக்கிறேன். நீங்களும் போயிட்டு பல் விளக்கிட்டு வீடு வாசல்லாம் காலில் வாசல் போட்டு கோலம் போட்டு நீங்களும் டீ குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுங்க. நான் எனக்கு என் பேரனுக்கு டீ குடிச்சிட்டு என் பேரனுக்கு போய் டிஃபன் செய்யணும், ஓகேவா? இன்னைக்கு சனிக்கிழமை, அவனுக்கு ஸ்கூல் இருக்கு. எப்போவுமே சனிக்கிழமை லீவ் இல்லை, ஸ்கூல் இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.